ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சும்மா டெக் சர்வீஸ். இனி நம்ம சேனல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மதர் போர்டில் வந்து சார்ஜிங் செக்ஷன் கனெக்டர் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆயிருக்கு. அது ப்ரோக்கன் ஆனது இல்லாமல் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு, ட்ராக் ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த ட்ராக்கே ரெடி பண்ணி அந்த கனெக்டர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கனெக்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளக் பேஸ்ட்டை கொஞ்சம் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அது வச்சது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ சால்டிங் விக்கை வச்சு ஃபுல்லாக அதில் இருக்கிற லெட் எல்லாமே ஃபிட் பண்ணி நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ ரிமூவ் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே க்ளூ வச்சு ஃபுல்லாகவே அந்த இடத்துல இதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக நான் தொடச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிபிடி பேஸ்ட், அதாவது லோ டெம்பரேச்சர் பிபிடி பேஸ்ட் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ட்ராக் லைன்லையும் அந்த லெட்டை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராக் லைனும் சேம் ட்ராக் லைனாக ஒரே ஈவனாக இருந்தால் தான் நம்ம கனெக்ட் ஃபிக்ஸ் பண்ண மெல்ட் ஆகி அந்த கனெக்ட் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகும், கொஞ்சம் சடனாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் இதில் மிஸ் ஆயிருக்கு, அந்த ட்ராக்கும் நான் பேட் வச்சு ஃபர் ஃபோட்டோ ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், தெளிவான ஃபுட்டேஜாக காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம லிக்விட் வச்சு நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேலை வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக நீட்டாக நம்ம கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் நைஃப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருக்கிறது அந்த அழுக்கெல்லாம் வந்து நான் குளூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடம் நல்லா ஃப்ரீயாக வச்சுருக்கேன். அப்போ தான் பேட் வந்து வைக்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து ட்ராக் வந்து ஒன்று மிஸ் ஆகிருக்கு பார்த்து அந்த இடத்துல வந்து பேட் கொண்டு வந்து நான் புது பேட் கொண்டு வந்து வைக்க போகிறேன். அந்த இடத்துல வந்து எந்த பிடிப்பு இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூவி மாஸ்க் வந்து நான் கொஞ்சமாக அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி அந்த இடத்துல டைட்டாக வந்தது அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் சால்டிங் பண்ண போகிறோம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சால்டிங் லெட் ஏற்றும் போது கரெக்டாக ஒரே ஈவனண்டாக லெட் வந்து அதில் வந்து சால்டிங்காக விட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் லைனே ட்ராக்ல போகிறோம், ஏன்னா ஒரு அக்யூரேட்டாக நம்மளால் போட முடியாது. போட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் நைஃப் வச்சு நம்ம சுரண்டிக்கலாம், தேவையான இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூவி லைட் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணதப்போ யூவி லைட் வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து டிம் பண்ணி டிம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், தெளிவாக தெரியும். ஃபுட்டேஜஸ் நான் ஃபுல்லாகவே மறைக்கல, அந்த லைட் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஆகுது அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட் to 70 செகண்ட் இருந்தாலே போதுமானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பே ஒன்று புரியும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒர்க் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேடை வந்து லைட்டாக வளைச்சிட்டு அந்த ட்ராக் லைன் கட் ஆகிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு டைம் டைட்டாக லைட்டாக நம்ம அழுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிபிடி பேஸ்ட்டை கொஞ்சமாக நான் அந்த இடத்துல வந்து ப்ளக்ஸி மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் சால்டிங் லெட்டு வச்சு லைட்டாக அந்த இடத்துல டிப் பாயிண்டில் வந்து சால்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூமிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணும்போது அந்த வியூ உங்களுக்கு கிடைக்காது. ஒரு அட்வான்ஸ் லெவலில் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ட்ராக்கு சின்ன சின்ன விஷயங்களை அக்யூரேட்டாக உங்களால் மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ வந்து பண்ணி ஜூம் பண்ணி அந்த லைன் ட்ராக் பாருங்கள், அழகாக நான் அடித்து தான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஓவராலாக கொஞ்சம் அதிகமாக தான் வந்து நான் ஃபிட் பண்ணி கொஞ்சம் எடுத்துறேன். வெளியில் திக்னஸ் அதிகமாக அந்த இடத்துல கனெக்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடுகிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் வந்து டெய்லி நீங்கள் டெய்லியும் ஒரு அப்டேட் கொடுக்குறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் சம்மந்தப்பட்ட தகவல் வந்து அதாவது ப்ராப்பராக ஒரு மொபைல் சர்வீஸ் வந்து நான் கற்றுக்கணும், இதுமாரி சின்ன சின்ன எங்கள் தகவல் வந்து தெரியல, அதை எப்படி நான் அக்யூரேட்டாக பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கிடையாது டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ, பேசிக் அட்வான்ஸில் எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூவி மாஸ்க் வந்து எல்லா இடத்துலையும் அந்த கனெக்டர் அந்த லைனில் எல்லா இடத்துலையுமே நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது லைனுக்கு லைன் ஷார்ட் ஆகக்கூடாதுனால அதுமாரி நான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே யூவி லைட்டை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ எப்படி பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து அந்த வியூவிலே உங்களுக்கு தெரியுமே யூவி லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் பார்க்க லைட்டாக தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் மட்டும் கொஞ்சமாக நான் அந்த குழுவை வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிபிடியும் ஃப்ளெக்ஸி மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ட்ராக் லைனை வந்து திக்னஸ்ஸை நம்ம ஏற்றிக்கலாம். ஒரே ஈவனாக இருந்தால் தான் நம்ம கனெக்டர் மெல்ட் ஆகி கரெக்டாக ஒரே ஈவனாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டு ஏற்றியாச்சு அது மேலே.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக நீங்கள் க்ளீன் பண்ணியாங்க. எப்பயுமே இந்த வேலை செய்யும் போது ஒவ்வொரு டைம் க்ளீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து அந்த ஒர்க் வந்து ஃபுல் ஃபினிஷிங்காகவே போகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும், நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக அந்த இடத்த வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் அந்த கனெக்டர் கொண்டு வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ளக் பேஸ்ட் வந்து நான் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளக் பேஸ்ட்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறதோ அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிங்கனா தான் அந்த ஒர்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ யூவிகளோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் லைனை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் அது யூஸ் ஆகுது. ஸோ வந்து ப்ளக்ஸ் எல்லாமே நான் உள்ள ஆல் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கனெக்டரை கொண்டு வந்து நம்ம இப்போ இதில் வந்து ஃபிட் பண்ணுற கனெக்டர் இனிமேட் தான் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அலைன்மெண்ட் அந்த கனெக்டர் எப்பயுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம மெல்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ராக் லைனும் மேலே இருக்கிற கனெக்டரும் அந்த ட்ராக் லைனும் ஒரு மேட்சர் ஆகி ஒரு ஃபிட்டாக பிடிச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம்டி ப்ளோயில் தான் ஹீட் பண்ணுறோம். முடிஞ்சளவுக்கு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணோமா அந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக் வந்து சடனாக மெல்ட் ஆகாது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிற வியூ உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அலைன்மெண்ட்டும் கொஞ்சம் வந்து ஒரு சர்ஜிக்கல் நைப்போ இல்லை ஷார்ப்பான டிப் பாயிண்டில் வச்சு நான் கொஞ்சம் மூவ் பண்ணி லைட்டாக நவுத்திக்கிறேன். அலைன்மெண்ட்டை கரெக்டாக ஹீட் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நவுத்தி ஃபிட் பண்ணும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு ட்ராக்குமே ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஃபிக்ஸ் ஆனது அப்புறம் கூட நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி தான் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படி வெரிஃபை பண்ணோம்னா நம்ம கிராஸ் ஆங்கிள் மைக்ரோஸ்கோப்பில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வியூவு. ஸோ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த வியூ எப்படி காட்டுறமா தெளிவாக பாருங்கள். கிராஸ் ஆங்கிள் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ட்ராக் லைன்லேயும் வந்து ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு ஒவ்வொரு ட்ராக்கையும் நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக ஷேக் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது கரெக்டாக ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷிங் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து எல்லா ட்ராக்குமே ஃபிட்டாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணால் தான் உங்களால் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கூட இதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.